வணக்கம், வெல்கம் டு ஆசுமி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஹோல் வீட் ஃப்ளோரை வச்சு பிரெட் எப்படி பண்ணுறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் இன்னைக்கு 450 கிராம்ஸ் ஹோல் வீட் ஃப்ளார் எடுத்திருக்கேன், 25 கிராம்ஸ் மில்க் பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் சால்ட், 5 கிராம்ஸ் ஈஸ்ட், 1 டேபிள்ஸ்பூன் சுகர், 5 கிராம்ஸ் சால்ட். நமக்கு இப்போ டோட்டலாக லிக்விட் வந்து ஒரு 380 ml 425 ml தேவைப்படும். இப்போ நம்மளோட ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 100 ml பால் எடுத்திருக்கேன். இப்போ மாவில் உப்பு மில்க் பவுடர் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். இப்போது ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இதில் சுகர் போட்டுக்கலாம். சுகரில் பால் ஊற்றியிருக்கேன் நான். நீங்கள் கை தொடும் போது பொறுக்கிற அளவு சூடை விட கொஞ்சம் ஜாஸ்தி சூடு இருக்கணும். இந்த சூடு இருக்கும்போது நம்ம இதில் ஈஸ்ட்டை போட்டுக்கலாம். ஈஸ்ட்டை போட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு வார்ம் பிளேஸில் மூடி வச்சிடலாம். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆக ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் ஆகும். இப்போ இங்கே பாருங்க, ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருக்கு ஈஸ்ட் எவ்வளோ நல்லா ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படின்னு. இப்போது இது நடுவில் ஒரு வெல் பண்ணிப்போம். ஈஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிப்போம். ஒரு ஒரு மாவு ஒரு ஒரு மாதிரி தண்ணி இழுக்கும். நான் ஆல்ரெடி ஒரு 100 ml பால் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக ஊற்றியாச்சு. இப்போது வார்ம் வாட்டர் ஊற்றி இதை பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இப்போது இங்கே பாருங்கள், நான் மொத்தமாக ஒரு 100 ml மில்க், 300 ml தண்ணி ஊற்றிருக்கேன். மாவு இப்படி கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே இதை பிசைவோம். ஒரு 5 மினிட்ஸ் பிசைஞ்ச பிறகு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் இதை போட்டோன்னா உங்களுக்கு இன்னும் கூட மாவு லூஸ் ஆகும். இப்போது இங்கே நம்ம லேசாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். இப்போ இந்த மாவை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மாவு லூஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய மாவு மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம இப்போது இதை ஒரு 10 மினிட்ஸுக்கு நல்லா இழுத்து பிசைய போகிறோம். அதுலேயே உங்களுக்கு தண்ணியெலாம் அப்சர்வ் ஆகி நல்லா உருட்டிட்டு வந்துடும். பாருங்கள், நல்லா பிசைய பிசைய ஒரு 10 மினிட்ஸில் நம்ம கையில் ஒட்டாமல் நல்லா இப்படி உருட்டிட்டு வரும். இப்போது இந்த மாவை இப்படி அடி பக்கமாக டக்கின் பண்ணிப்போம். இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் மாவை வந்து இப்படி தொடும் போது பவுன்ஸ் பேக் ஆகணும். ஸோ அது வரைக்கும் இந்த மாவை நம்ம பிசையணும். இப்போது நம்ம மாவு பிசைஞ்ச பாத்திரத்துலேயே நான் வந்து ஆயில் தடவி வச்சுருக்கேன். இப்போது மேலேயும் ட்ரை ஆகாமல் இருக்க ஆயில் தடவிடுவோம். இப்போது இதை இப்படியே மூடி ஒரு வார்ம் ஆன பிளேஸில் வச்சிடலாம். இது நமக்கு ஃபர்மெண்ட் ஆகி வர்றதுக்கு 1.5 hours 3 hours ஆகலாம். இது நமக்கு நல்லா டபுள் ஆகி வரணும். இப்போ பாருங்கள், எனக்கு இந்த மாவு ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு 3 hours ஆச்சு. ஸோ நீங்கள் இப்போ இப்படி பண்ணும்போது டென்ட்டாகவே இருக்கணும், மாவு பவுன்ஸ் பேக் ஆகக்கூடாது. ஸோ இப்போது இந்த ஏரெல்லாம் ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போது ரொம்ப லேசாக மாவு தூவிக்கலாம். இதில் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்படி ஒரு பிரெட் லோஃப் பேன் எடுத்திருக்கேன். இதில் ஃபுல்லாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சைஸ்க்கு ஏற்ற போல தான் நம்ம இதை ஃபோல்ட் பண்ண போகிறோம். மாவை ஈவனாக இப்படி இந்த சைஸுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு இதை சின்னதாக எடுத்து இங்கே ஃபோல்ட் பண்ணி இங்கே இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிவிடுவோம் டைட்டாக. அதே மாதிரி திருப்பியும் நல்லா டைட்டாக கொண்டு வரணும். ஸோ இங்கே எண்ட்ஸ்லேயும் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதை எடுத்து அப்படியே இதுக்குள்ளே வச்சிடலாம். ஸோ இப்படி இதுக்குள்ளே வச்சாச்சு. இப்போது இதை திருப்பியும் கவர் பண்ணி ஒரு 1.5 hours to 1 hour, அதாவது திருப்பியும் இது ஒரு டபுள் சைஸ் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பேக் பண்ணணும்.
இப்போ பாருங்கள், எனக்கு இது ஒரு 2 hours ஆச்சு. நான் அவனை வந்து 200 degrees Celsius ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இது மேலே மில்க் வாஷ் பண்ணிடலாம். இந்த மில்க் வாஷ் பண்ணுறதால உங்களுக்கு மேலே நல்ல ஒரு கோல்டன் க்ரஸ்டாக வரும். இப்போது அவன் ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இதை வந்து மிடில் ரேக்கில் வைக்க போகிறேனா. ஸோ இது வந்து ஒரு 15 minutes 1 hour ஆகும் பேக் ஆகிறதுக்கு, உங்கள் அவனை பொறுத்து. ஸோ நடுவில் ஒரு 40 minutes 45 minutes ஆனோன்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது எனக்கு ஒரு 50 minutes ஆச்சு இது பேக் ஆகிறதுக்கு. நல்ல ஒரு ப்ரௌன் க்ரஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த சூடுலேயே கொஞ்சம் மேலே பட்டர் ப்ரஷ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். இப்போது இது வந்து ஒரு ஹாஃப் கூல்டவுன் ஆன உடனே இதை எடுத்து ஒரு ஒயர் ரேக் மேலே வச்சுருங்க. இல்லாட்டி அடியில் உங்களுக்கு ரொம்ப சாகி ஆகிடும். இங்கே ஜஸ்ட் இதை இப்படி சைடில் கொஞ்சம் நைஃபை வச்சு ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்படி பண்ணிங்கனாலே வந்துடும். இப்போ இதை ஸ்லைஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்ல ஒரு டெக்ஸ்சர் வந்திருக்கு. நல்ல சாஃப்டாகவும் இருக்குது. பாருங்கள் நல்ல தின் ஸ்லைசஸாகவும் போட முடியுது. ஓகே, ஸோ நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.